வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கறத ஹரீஷ் வாய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கபடரி ஆஃப் த அயன் ஃபோர்டர்ஸ் சீசன் ஒன் எபிசோட் நயன் ஃபேங் ஆஃப் ரெயின் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வாடோன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஷனில் இருக்கிறாங்க ஸோ இந்த கொங்கோக்கு போகிறதுக்கு பார்த்திங்கனா இவங்க தான் ஒரு தடுப்பு சொற மாதிரி இருக்காங்க இவங்கள தாண்டி தான் போயிருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க நம்ம எதுக்கு இங்கே இறங்கி போயிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை கஜிக்காட்டை கேட்கும்போது இவங்களோட ரூல் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரஸ் வந்து இவங்க உள்ளோட மாட்டிக்கிறாங்க ஷோக் நேட்டோட விதிமுறை என்னன்னா ஷோக் யார் இவங்க அப்பா ஸோ அப்பா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஹண்ட்ரஸுக்கு யாருமே இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரஸ் நம்மள அனுமதி இல்லையா என்ன பேசிட்டு இருக்காரு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பை பேசிகிட்டே இருக்க இங்கே சாதாரண மக்களாலுமே பார்த்தீங்கன்னா உள்ள அலோ பண்ணிட்டாங்க பெண்கள் சாதாரண குழந்தைங்களை அந்த மாதிரி அலோ பண்ணிட்டாங்க மும்பை நீ மறுபடியும் உள்ளே மாட்டிகிட்ட இனிமேல் எப்போ திரும்ப வரவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்கமும் இருக்கிறான் ஸோ சாதாரண மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் நீ அங்கே அந்த கபானி இருக்கிறதால பார்த்தேன் சொல்லிட்டு இளவரசி அயமை கேக்கும்போது ஆமா நான் பார்த்தேன் அது ஒன்று ரெண்டு இல்லை கொத்து கொத்தங்கா ஒரு நூறு கபானி அங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க நெஜமணி அதில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மும்பை அவங்க கூட வாண்டடாக தான் இருக்காருன்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்க கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அயமே சொல்கிற நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது மும்பை நம்ம கூடவே வந்துருவா அதனால் நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்கல்ல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு அயமையாகவே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம போய் அவங்ககிட்ட பேச்சு வார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபா வந்து பேசிகிட்டு இருக்கிறான் மும்பை நீ தான் அதுக்கு தலைமை ஏற்றுக்கிறவ ஏன்னா ஒரு பொண்ணு தான் வந்து முன்னாடி பேசுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பொண்ணு ரெண்டு பேரும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நம்மளோட பிளானிங் படி எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொபைல் சந்தோஷமாக போயிட்டே இருக்கிறான் முமைக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் ஒன்றுமே தெரியாது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹொரபி வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான் நீங்கள் எல்லாருமே இப்போ அவட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த பொய்யை நினச்சிட்டு அவள் எவ்வளோ சந்தோஷப்பட பட்டுருக்கிற பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹொரபி பேசிகிட்டே இருக்க அப்படின்னா அவளை அவளுக்கு அடுத்து நான் தானே சாக போகிறேன் என்ன என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க இப்போ அவன் வந்துட்டான் அப்படின்னா நான் யூஸ்லெஸ் தானே என்ன கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹொரபி பேசிகிட்டே இருக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோக் நேட்டு அதாவது ஷோகனோட விதிமுறைக்கு கீழே இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு அந்த அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து அயமேட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க நிஜமாலுமே நீங்கள் இங்கே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே சாதாரண மக்களை தான் அலோவ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே யாராவது ஆம்பளைங்க கூட நான் அவ்வளோக்கு அலோவ் பண்ணுறதே இல்லை இந்த காபானி எல்லாமே உள்ள வந்து சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பிரசிடென்ட் மாதிரி இருக்கிற அவர் கண்டை போட்டுருக்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த லிபரேஷன் ட்ரெயின் எப்போ உள்ள வந்தது அப்போ வந்து கபானி உள்ள வந்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மன பீதி இருக்குது அதை நான் எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஹோரோபியும் மொமையும் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்மள எப்படி உள்ள உடம்பு மாட்டேங்கிறாங்க ஹண்ட்ரஸ் எல்லாத்தையுமே உயிரை காப்பாற்றுறது நம்மளை எதுக்காக இப்படி அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து பேசிகிட்டே இருக்கேன் ரொம்ப தன்மைக்கோட பேசாத எப்போ வேணால் நம்மளை முடக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் பேசிகிட்டே இருக்கிறேன் பரவாயில்ல விட நம்ம ஜாலியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை பேசிகிட்டே இருக்கேன் இந்த இடத்துல டக்குமி பார்த்திங்கன்னா மும்பை வரதை பார்த்துட்றான் டேய் இங்கே பாரா இக்கமோ அங்கே பாரு மும்பை போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியே கூட்டிகிட்டு வரான் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க ரூம் திறந்துட்டு உள்ளே வராங்க உள்ளே பார்த்தா அயாமே இருக்கிறா ஆனால் மும்பை நீ இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அயாமே மும்பைகிட்ட பேசுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மும்பை வந்து பேசாமல் இருக்கிறா டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா பிபா மேலே அப்படி கண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்கிறாங்க சோல்ஜர் அவர் நம்ம கூட இப்போ பேசுவார்த்தை நடத்த வந்திருக்காரு அவரை கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்த தவராட்ட பேச பரவாயில்ல இப்போ நான் கண்ண அவர் மேலே வச்சுட்டு இருந்தால் என்ன அவர் குறைஞ்ச பேர் நம்ம எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம் அதனால் நம்ப இப்போ தயாராகவே இருக்கல அப்படிங்கிறாங்க எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது நான் இன்னும் கிளம்பியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மையை வந்து சொல்லிட்டு இருக்கேன் யாராவது இவ்வளோ பாத்ரூம் மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டீ நெஜம் நீ மும்மையை பார்த்தேடா அப்படின்னு சொல்லிட்டு இக்கம் டக்குமீ பார்த்து இருக்கிறான் ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னன்னு பார்த்தா மும்மை வந்து எங்கள் தண்டபுரத்தில் ஓடிட்டே இருக்கிறா இங்கே என்ன நம்ம எல்லாமே இப்போ பிளான் படி எல்லாமே சரியாக போக போகுது வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் இந்த பிபாவோட கட்டணா யார் நிலவுக்கு தெரிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாேரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட வண்டி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பேக்கில் ஏதோ இருக்குது இன்னொரு பக்கம் ஆக்சஸ் கேட்ட ஒரு லிவர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மும்மை வந்து இழுத்து விட்டுறா ஸோ அதை திறந்து விட்டான்னு பார்த்தீங்கன்னா இவ வந்து ஃபிளாஷ் மாதிரி அடிக்கிறா ஹண்ட்ரட்ஸ் எப்படி உள்ள விடாமல் இருக்கிறாங்க இந்த சோகனே சிட்டியில் நாங்கள் உள்ள வந்த என்ன ரூமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ வந்து உள்ள வர ட்ரெயின் அதிமுகிறா ஸோ இந்த லிபரேட் ட்ரெயினு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருச்சு மும்மை என்ன காரிய நீ அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இந்த அதாவது பிபாவோட ஹண்ட்ரஸுமே சேர்ந்து அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கபனை துறத்துகிட்டே வருது என்னது அவங்க கபனை சேர்த்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டை யாரா துறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற காவலாளிக்கு ஆச்சரியமா இருக்குது கபனை ஏகப்பட்டது வருது அதனால் எல்லாமே தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற லிவர் பார்த்திங்கன்னா இக்கமாக வந்து மேலே தூக்கிட்டான் அப்பயுமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே முடியல ஸோ அந்த ரியூங்கிற வந்து அந்த லிவர் வந்து அத்து விட்டுட்டான் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா கபனையும் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே பூந்துருச்சு இங்கே பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் பிபா பேச்சுவார்த்தை நடத்தும்னு சொல்லிட்டு இருப்பான்ல அவன் மேலே கண்ணை பயன்படுத்தி வச்சிருந்த ஒரு சோல்ஜர் மேலே கழுதுலேயே ஒரு சொல்லு சொல்கிறான் இதுக்கெல்லாத்துக்கு என்ன காரணம் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணாடி போட்ட குறையும் கழுத்து அறுத்து விட்டுறான் நீ நஜமல் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறைய நீ பண்ணுறதுக்கு பேரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து பேசிகிட்டே இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயமே இருந்துகிட்டு நீ வந்து எங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயமே கத்தி எடுக்கும்போது பேசிகிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க நீ எங்களை துரோகம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க திரோகம் பண்ண நான் இல்லை உங்களோட மாஸ்டர் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவ கண்ணடியில் ஒரு போடு போடுறான் அதோட பார்த்தீங்கன்னா இவனு செத்துட்டான் ஸோ இங்கே இங்கே அப்படி ஊரே பத்து எரிஞ்சிட்டு இருக்குது உண்மை வந்து இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நஜமல் இதெல்லாமே நான் இந்த கேட்டு திறந்த நாளாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏய் ஏ மொமே எங்கடி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மொமே போகும்போது அவள் போன போகட்டு விடுறா முதல்ல நம்ம போய் நம்ம ஊர் மக்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி டக்குமே சொல்கிறான் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க இங்கே லிபரேஷன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அங்கே ஊருக்குள்ள வந்துருச்சு அது சோகனேட் சிட்டிக்குள்ள வந்துருச்சு ஸோ கேட் எப்படியே அந்த மூடுங்க இங்கே இருக்கிற கவனம் எல்லாத்தையுமே நம்ம போட்டு தெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் இருக்கிறவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க இங்கே நம்பாளுங்க என்னாச்சு அயமையை கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிபிட்டோ கேட்க இல்லை அவங்க இனிமேல் அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குருசு இங்கேருந்து கிளம்பிட்டா குதிரை எடுத்துக்கிட்டு நஜமான் நான் இங்கே என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தேன் நான் பண்ண சின்ன சிறு சின்ன தப்பாலும் இங்கே இத்தனை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் அங்கே ஒரு அம்மாவும் பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க கவலைப்படாத நம்ம எப்படி உயிர் பொழச்சிடும் அப்படிங்கிறாங்க டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கபனை வந்து கடிக்க இவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு எப்படி காப்பாற்றிட்டாங்க இருந்தாலுமே அந்த பொண்ணோட கையில் பார்த்திங்கன்னா அந்த கபனை கடிச்சிருச்சு பயப்படாத மாதிரி வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட இதயத்தோடு சேர்த்து சூசைட் பேக் அவங்க அம்மாவை வச்சுட்டு அப்படியே சூசைட் பண்ணிட்டாங்க வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா உண்மைக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அயாமே பார்த்திங்கன்னா எப்படியாவது நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க இல்லைனா நீங்களே சுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெயின் கூட போறது பாத்தீங்கன்னா குருஸ் வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கிறான் அயம் அம்மா நீ எங்க எங்க அவங்கள கூட போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குருசு ஒரு மாதிரி இப்போ தோணிட்டு இருக்குது சோ ட்ரெயின் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க குருசுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இங்கே பிபாவோட ஷோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இருக்கிறாங்க அவ்வளோதான் நான் இப்போ பார் லிபரேஷன் ட்ரெயின் கிளம்பிச்சு அவ்வளோதான் நம்ம எல்லாருமே இப்போ பொழைக்க உயிர் பொழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏனி மேலே ஏறிக்கிட்டு அந்த ஏனி பார்த்திங்கன்னா ஒரே போடு போட்டுடுறாங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனி ஏறவே பார்த்திங்கன்னா சில பேர் எல்லாமே விழுந்துட்டாங்க அவ்வளோதான் எல்லாருமே போட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிபாவோட சோல்ஜர்ஸையும் சேர்த்து அவங்களே பார்த்திங்கன்னா கொண்டுகிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹார்ட் மாதிரி துடிச்சிருக்கலாம் அவங்க ட்ரெயினில் அந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரம் மாதிரி எடுத்துருப்பாங்க அந்த சீரத்தை இவரும் பார்த்திங்கன்னா கையில் ஒரு இன்ஜெக்ட் மாதிரி வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே அந்த மருந்து செலுத்திட்டு ஹுரோபி வந்துருக்கிறான் ஹுரோபி நிஜமாலுமே இதுக்கு நீதை சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க நிஜமாலுமே நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் என்னை பார்த்து பயந்தால் தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹுரோபி பேசிட்டா இருக்கிறான் டக்குன்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து மயக்க மாதிரி இருக்குது அவளோட நெஞ்சிலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ சீரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுறான் பிபா இன்ஜெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா அவளோட உடம்பு முழுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகுது டக்குன்னு அவளோட உடம்பு முழுக்க பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஏதோ ஃபார்ம் ஆகி அந்த இதே மாதிரி ஆகிட்டு இருக்குது அந்த ஃபியூசுடு கொலனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரோபோட் மாதிரி கபானி எல்லாமே சேர்ந்து மாறிச்சுல அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹொரோபி வந்து மாறிக்கிட்டே இருக்கிறான் அவள் பக்கத்தில் இருக்கிற எல்லா கபானையும் எடுத்துக்கிட்டு இவன் வந்து ஒரு ஒரு இதய மாட்டம் மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூசுடு கொலோனி மாதிரி வந்துட்டு இருக்குது வா நம்ம நினச்சதை விட இவ ரொம்பவே டெஸ்ட் அப்படிச்சுட்டு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து நினச்சிட்டே இருக்க அவ்வளோதான் எங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க இந்த நகரத்துக்குள்ளே உங்களோட அழிவு காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிபோ ஒரு முரட்ட விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கிறான் எல்லாருமே தாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கபானியை போட்டு போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க இங்கே ஹொரோமியோட சோ ஹரபி பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கிற கத்திக்கிட்டே இருக்கிறான் அந்த கத்திரத்தை பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்ணிட்டு தயாராகிட்டே இருக்கிறாங்க சோ ஹொரபி பாத்தீங்கன்னா நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கிறேன் சோ இவ்வளாலையும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தடுத்துக்கிட்டே இருக்கிறா அங்க போய் ஏகப்பட்ட கேனன் மேல இருக்குறது அந்த கேனன் மேலேயே பாத்தீங்கன்னா இவ்வளோ விழுந்துட்டா விழுந்து அடுத்த செகண்ட்டே பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய போகமுகமே நடக்குது அங்க இருக்கிற எல்லா பில்டிங்குமே கீழே விழுந்து விழுந்து விழுந்துருச்சு சோ கொங்கோக்கு பாத்தீங்கன்னா அது ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்க நாங்க இவோட ஸ்டேஷன் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் இங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது இங்கே ஏகப்பட்ட கபடி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இங்கே பிபாவோட கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே சயிண்டிஸ்ட் எல்லாமே ஒன்று கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க நம்ம நினைச்சத விட எல்லாருமே ஒன்று டெஸ்ட் சப்ஜெக்ட் ஒன்றும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூவி பார்த்திங்கன்னா அவனோட அண்ணகிட்ட பேசிகிட்டே இருக்கிறான் ஆனால் இதுக்கெல்லாம் நான் என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாமா கேட்டே திறந்து விட்டனால இத்தனை கபானிக்கு உள்ளே வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொம்மி கேட்க உம்மை இங்கே பாரு இதுதான் நம்மளோட ரிப் லிபரேஷனு ஸோ இதுதான் நம்ம ஆசைப்பட்டது இதுக்காக தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் போராடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பாடுக்கு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறான் ஸோ இங்கே டக்குன்னு பார்த்திங்கன்னா உரபியோட இதையும் வந்து அப்படி பாலாடிய மாதிரி காட்டுது அவரோட இதையும் பார்த்திங்கன்னா முன்னேறந்ததோட ரொம்பவே அதிகமாக துடியுது அது மட்டும் இல்லாமல் அவரோட கபானிய குரூப் பார்த்திங்கன்னா அப்படி கீழே அப்படி சாம்பல் ஆகிட்டு கீழே வந்துட்டே இருக்குது என்னன்னு பார்த்தா அவளோட இதயத்துமே அந்த கழுத்தில் ஒரு டேக் மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா கபனியோட விஷம் வந்து தலைக்கு ஏறாமல் இருக்கிறதுக்கு அந்த டேக்கும் பார்த்திங்கனா உடஞ்சி போயிடுச்சு ஸோ அவ்வளோ அவளோட டைமிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நான் இன்னும் ஏதாவது ஒயிட் சீரம் எதாவது அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குருசு வந்துட்டா நான் எப்படியாவது என்னோட லேடி ஐஎம்ஏ கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டாந்தானோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஒரு மிஷின் கேனாட்ட எடுக்க அந்த வெள்ளப்பட்டி பார்த்திங்கன்னா ஐஎம்ஏ வந்து பிடிங்கிட்டு இதை மட்டும் நீ கீழே அவனை விடலைன்னா நான் உனக்கு கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கொட்டி கையில் வச்சுட்டே இருக்கிறான் பைத்தி மாதிரி பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயாமி அடிக்க போகும்போது அந்த சயின்டிஸ்ட் தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரவி இருந்துட்டு ஒரு முழு கபானவே மாறிட்டா இதுக்கு முன்னாடி கபான் நிறைய இருந்தவன் ஓவர் பவர்னால கபானவே மாறிட்டா குரவி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை கேட்கும்போது அவங்க ஆளுங்களே பார்த்தீங்கன்னா கருணே இல்லாமல் அப்படி சதக்கு சதக்குன்னு கூத்திட்டு போயிட்டே இருக்கிறான் அவங்க என்னதான் அடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா சமையான இன்ஸ்டிங் ஸோ அட்டாக் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து தடுத்து நிறுத்திட்டு அவ்வளோக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறான் அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இவ்வளோ அடிச்சிட்டே இருக்கு இவளுக்கு ஒன்றுமே ஆகலை அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பவர் மாதிரி விடுறான் அந்த இடத்துல ஏகப்பட்ட வெடி விபத்தார் நடக்குது விட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இவ்வளோ அடிக்க வந்துட்டு இருக்காங்க இவளோட ஆளுன்னு கூட தெரியாமல் ஏகப்பட்ட பேர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இளவரசர் காப்பாற்றி ஏகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபாக்கு பாடி கடலாமல் இருக்கிறாங்க கரெக்டாக பிபோட கண்ணுக்கிட்டே பார்த்திங்கன்னா அவன் வந்து கண் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்கிறான் அந்த கத்தியை ஸோ பிபா பார்த்திங்கன்னா பயப்படாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஹொரோபி பார்த்திங்கன்னா லைட்டாக இவ்வளோ பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறான் ஒரே சொருக்கு தான் ஹொரோபி பார்த்திங்கன்னா அதே இடத்துல செத்து போயிட்டா இங்கே பிபா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாமல் நின்றுட்டே இருக்கிறான் ஹொரோபி அவன் பாட்டுக்கு கொண்டுட்டு கல்நெஞ்சுக்கார மாதிரி அவன் மூஞ்சி இருக்கிற தொடச்சிட்டு

பிபா அவன் பாட்டுக்கு ட்ரெயினுக்குள்ளே போயிட்டே இருக்கான் ஒரு கையில் கத்தி ஒரு கையில் கண்ணை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா செத்துட்டாங்க உள்ள வந்துருச்சு ஏகப்பட்ட கப அவங்களால அவங்களால் முடிஞ்சாலும் இருந்தாங்க இருந்தாலுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஸோ இங்கே ஃபோட்டோஸ்லாம் நம்பாலுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா சுற்றி வளசிட்டாங்க ஒழுங்கு மரியாதை கண்ணை கீழே போட்டு எல்லாம் போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குமிச்சு உசாரிவிட்டா கன எல்லாமே கீழே போட்டு ஸோ இங்கே கஜிக்கட்டியும் பார்த்திங்கன்னா குழந்தைகிட்டே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்கிறாங்க இங்கே இக்கோமாக பார்த்திங்கன்னா புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க நீ ஒரு கபாநெறி தானே அதனால் உன்னோட ப்ளட்டு எனக்கு யூஸ் ஆகும் அதனால் வாயை மூடிட்டு நீ மட்டும் ஏதாவது வாய அரிசின்னு வச்சுக்க உன்னா நான் போட்டு தெரியுது இருந்து ரத்தம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சோல்ஜர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க மும்பை இங்கே பார்த்துக்க இதுதான் நான் ஆசைப்பட்டது ஸோ இப்போ தெரியும் பாருங்க ஷோக்னேட் உங்களோட ராஜ்ஜி எல்லாமே அழி போகுது இனிமேல் இந்த இளவரசன் பிபாவோட காலம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டரோன் சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை வந்து வளர்த்துட்டு ரெண்டு பேர் அந்த பையனை பார்த்தீங்கன்னா கம்பெனி கடிச்சிருக்கும் அந்த பையனை பார்த்தீங்கன்னா கருணை எல்லாம் கொண்டுறாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்தையுமே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மும்மை கேட்கும்போது உமை வந்து பிபாக்கிட்டே பேச விடவே இல்லை ஸோ அந்த டரோன்னு சொல்லிட்டு அதை நாய் வளர்த்திட்டு இருந்தான் பார்த்தீங்களா அந்த பையனை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா அவனை வச்சு அழுதுகிட்டே இருக்கிறா ஸோ அவ்வளோதான் இதான் நம்மளுக்கான நேரம் நம்ம வந்து பழி வாங்க போகிறோம் இதான் லிபரேஷனுக்கான நேரம் எல்லாருமே பழி வாங்குங்க வேட்டையா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணும் கிடைமை கட்டிட்டு இருக்கிறாங்க உம்மையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கா அண்ணா நீங்கள் இவ்வளோ நாளாக சின்ன வயசுலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது வெறும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா அதோட பார்த்திங்கன்னா இந்த எப்பிசோட் முடிக்கப்படுது போன எப்பசோடில் வில்லன்னு சொல்லிட்டு இக்கமோ கண்டுபிடிச்சிருப்பான் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஏறி சொல்லலை இவன் வந்தால் வில்லன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்து போக போக என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் ஸோ நம்மளை இன்னும் நம்ம சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கிறேன் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன் ஆண்டில் தேன்ஸ் வாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்